வெல்கம் டு ராபி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம கேக் செய்ய போகிறோம். அதாவது கேக் செய்யறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கேக் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம் கேக்கு. இது வந்து ஈஸியாக செய்கிற மெத்தட் தான் நான் சொல்லித்தரேன். பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற பொருள்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி தான். இதுவும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இது பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுட்ரும் இது, அப்புறம் வெனிலா எசன்ஸ், இது நாலு மட்டும்தான் நம்ம கடையில் வாங்குறது. மீதி எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். நான் வந்து 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 50 மில்லி ஆயில், குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயிலு. அப்புறம் 100 மில்லி தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் 150 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். ஜீனிக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் வந்து ஜீனி எடுத்திருக்கேன். பால் ஒரு 150 மில்லி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து மாவு கோதுமை வந்து எப்போதும் அரைச்சிட்டு வந்தோடனே சளிச்சிடுவேன். இப்போ எப்படி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி கேக் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கிடையில் நான் வாணல் சட்டியில் மணல் போட்டு அந்த வளையம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆகணுட்டி நம்ம வந்து அதுக்குள்ளே மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து வச்சிடலாம். நம்ம இந்த மூடி போட்டு தான் மூடுறேன் நான். இப்போ வந்து 1/1 நான் வந்து மிக்சி ஜாடி எடுத்திருக்கேன், பெரிய ஜாடி. இதில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிறேன், மாவு போட்டுக்கிறேன். இது சளிச்சு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், குக்கிங் ஆயிலு, அப்புறம் பால், அப்புறம் தயிர், அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஜீனியும் அதில் போட்டுக்கலாம், ஜீனி. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடும். வெனிலா எசன்ஸு மறந்துட்டேன். வெனிலா எசன்ஸு ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் கேக் டின்னில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே கொஞ்சம் மாவு தடவி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து இதை ஊற்றிக்கலாம். இது வந்து அரை இது ஊற்றினா போதும், நல்லா மேலே வரைக்கும் உப்பி வரும். எல்லாத்தையும் கேக் டின்னில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இப்படி இப்படி தட்டி விட்டுக்கணும், அப்போ தான் அந்த பபிள்ஸ்லாம் வராமல் இருக்கும். இப்போ வந்து அது மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன், கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த வானலில் வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ இந்த மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இடையில இடையில திறக்கக்கூடாது. கரெக்டாக 30 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா கேக் ரெடி ஆகிடும். இதை வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் இருந்தாலே போதுமானது, ஹாஃப் அன் அவர் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துட்டு கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற கேக் வந்து கரெக்டாக வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம கத்தியில் வந்து குத்தி பார்க்கலாம், ஒட்டாமல் வருது, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து துண்டுகள் போட்டுக்கலாம். இப்போ இந்த தட்டில் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. கோதுமை மாவில் ஆரோக்கியமான கேக் செஞ்சாச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது கேக்கு, ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.